போதகர்கள் கீழே அமர்ந்திருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகள் உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் என்னுடைய வாழ்த்துதலையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பும் மன்னித்தலின் மேன்மையும் என்கிற ஒரு தலைப்பில ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். எபேசியர் எழுதின நிருபம் 4வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறதை நாம் வாசிக்கிறோம். நம்முடைய ஆண்டவருக்கு அநேக குணாதிசயங்கள் உண்டு, அநேக தன்மைகள் உண்டு. அதில் ஒன்று மன்னிப்பு அல்லது மன்னிக்கிற ஒரு சுபாவம். நம்முடைய தேவன் மன்னிக்கிறவராயிருக்கிறார். ஆனால் தேவன் நம்மையும் மன்னித்திருக்கிறார். ஒரே ஒரு கண்டிஷன் மாத்திரம் அதில் இருக்கிறது, அதாவது கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல என்று பார்க்கிறோம். தேவன் பிதாவாகிய தேவன் தன்னுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு அந்த மன்னிப்பை ஆண்டவர் தந்திருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் நம்மை அவர் மன்னித்திருக்கிறார். கிறிஸ்துவின் நிமித்தம் நம்மை அவர் மன்னித்திருக்கிறார். நாம் எல்லாரும் தேவனுக்கு தூரமானவர்களாயிருந்தோம், தேவனுக்கு அந்நியராயிருந்தோம், தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளானவர்களாயிருந்தோம். அப்படி இருக்கும்போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து பரலோகத்தை விட்டு இந்த பூமிக்கு இறங்கி வந்து இரத்தம் சிந்தினதினாலே, ஜீவனை தந்ததினாலே, அந்த மரணத்தின் நிமித்தம் பிதாவாகிய தேவன் நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார். கிறிஸ்து இயேசு கல்வாரி சிலுவையிலே தன்னை மனுக்குலத்துக்காக ஒப்பு கொடுத்து இரத்தம் சிந்தி ஜீவனை தந்தபடியினாலே பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து நம்மை மன்னிக்கிறவராயிருக்கிறார். அதுதான் அந்த கண்டிஷன். அப்போ தேவன் கோபம் கொள்ளும் போது குமாரனாகிய இயேசு கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை அவர் பார்த்து, சரி நான் மன்னிக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய கோபத்தை ஆற்றுவது, தேவனுடைய கோபத்தை ஆற்றுவது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய மரணமாய் காணப்படுகிறது. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பு தெய்வ பிள்ளைகளே, பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்து மூலமாக நம்மை அவர் மன்னித்திருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். இப்பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் வாசிக்க வேண்டும். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 14-15 வசனங்களிலே நாம் வாசிக்கிறோம், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னித்தால் உங்கள் பரமபிதா உங்களுக்கு மன்னிப்பார். மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் அவர்களுக்கு மன்னியாதிருந்தால் உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களையும் மன்னியாதிருப்பார் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிற வார்த்தைகளை நாம் அங்கே வாசிக்க காண்கிறோம். அப்போ இயேசு என்ன சொல்லுகிறார், பிதா உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் சொல்லலாம், நான் மன்னிக்க மாட்டேன், என்னால் மன்னிக்க முடியாது என்று சொன்னால், நீங்கள் நாம் கிறிஸ்துவுக்கு உள்ளானவர்கள் அல்ல, கிறிஸ்துவுக்கு ஆமை வெளியிலே நாம் காணப்படுகிறவர்களாய் இருக்கிறோம். இப்படி இருந்தால் மன்னிக்கிற சுபாவம் பிதாவாகிய தேவன் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொண்டார் நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம். அந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார், நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், மனுஷருடைய தப்பிதங்களை நீங்கள் மன்னியுங்கள் என்று சொல்லுகிறார். ஒருவேளை நாம் அப்படி மன்னிக்காமல் போனால் என்ன நடக்கும் என்றால் அது நமக்கு ஆபத்தாக முடியும் என்று பார்க்கிறோம். அதாவது நமக்கு தேவன் கொடுத்த மன்னிப்பு கேன்சல் ஆகிற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்க முடியும். அதற்கு ஆதாரமாக மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரத்தில் ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்க முடியும். அந்த அதிகாரத்திலே பேதுரு, இயேசு கிறிஸ்துவின் சீஷர்,
இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து கேட்கிறார், ஆண்டவரே, 21 வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும், 7 தரம் மட்டுமோ என்று இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டபோது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் நீ மன்னிக்கு, 70 தரம் மட்டும் என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். அப்படி சொல்லிவிட்டு அவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். அதாவது பரலோக ராஜ்யம் என்பது ஒரு ராஜா கணக்கு பார்க்கிற காரியத்திற்கு ஒப்பாய் இருக்கிறது என்று சொல்லி அவர் ஒரு ஊமையை சொல்லுகிறார். அதாவது பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டது, பரலோக ராஜ்யத்திற்கு போகிறவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை ஜனங்கள் அறிந்து கொள்ளும் விதமாக ஒரு ஊமையை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அந்த ஊமையிலே அவர் சொல்லும் போது ஒரு ராஜா அவன் உட்கார்ந்து கணக்கு பார்க்க துவங்கினான். அப்பொழுது அவனுடைய வேலைக்காரர் அவனிடத்தில், அந்த ராஜாவினிடத்தில் 10,000 தாலந்து கடன்பட்ட ஒருவனை கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து அவனை பார்த்து அந்த ராஜா சொன்னார், நீ கடனை கொடுத்து தீர்க்கும்படி உன்னை கேட்கிறேன் என்று சொன்னபோது அவன் சொன்னான், எனக்கு நிர்வாகம் இல்லை என்று சொல்லி அவன் கீழே விழுந்து அந்த ராஜாவுடைய கால்களிலே விழுந்து பணிந்து கொண்டு, எனக்கு தவணை கொடுக்க வேண்டும், என்னிடத்தில் நீர் பொறுமையாயிரும், இப்பொழுது திரும்ப செலுத்துவதற்கு என்னிடத்திலே நிர்வாகம் இல்லை, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் நான் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவன் அந்த ராஜாவுடைய கால்களிலே பாதங்களிலே சாஷ்டாங்கமாய் விழுந்து அவன் கேட்கிறதை நாம் அங்கே வாசிக்க முடியும். அப்பொழுது அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன், அந்த ராஜா, மனம் இறங்கி அவனை விடுதலை பண்ணி அவனுடைய கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான், அவனை விடுதலை பண்ணிவிட்டான். நீ 10,000 தாலந்து என்னிடத்தில் கடன் பட்டிருக்கிறாய், நீ அதை திரும்ப செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு நான் மன்னித்து விடுகிறேன், நீ போ என்று சொல்லி அவனை அனுப்புகிறதை பார்க்கிறோம். இப்பொழுது 10,000 தாலந்து கடன் மன்னிக்கப்பட்ட அந்த வேலைக்காரன் புறப்பட்டு போகும்போது வழியிலே ஒரு மனுஷனை சந்திக்கிறார். தன்னுடைய சக சகோதரன் வேலைக்காரன், அவன் இந்த இவனிடத்திலே வெறும் 100 தாலந்து அல்லது 100 வெள்ளி பணத்தை அவன் கடன் பட்டிருந்ததை பார்க்கிறோம். அப்போ போகிற வழியிலே அவன் எதிர்கொண்டு வருகிறான். அவனை அவனை கடன் பட்டிருந்த அந்த உடன் வேலைக்காரனை அவன் தொண்டையை பிடித்து அவன் கழுத்தை நெரித்து அவனிடத்தில் சொன்னான், நீ பட்ட என்னிடத்தில் பட்ட கடனை நீ எனக்கு திரும்ப செலுத்த வேண்டும், இல்லாவிட்டால் உன்னை நான் உபாத்திரிக்கிறவர்களிடத்திலே ஒப்புக் கொடுப்பேன், சிறைச்சாலையிலே போட்டு விடுவேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இவன் செய்தது போலவே இவன் என்ன செய்தான், அந்த ராஜாவுடைய பாதத்திலே போய் விழுந்து, எனக்கு நிர்வாகம் இல்லை, எனக்கு தவணை கொடும், நான் கடனை அடைத்து தீர்க்கிறேன் என்று சொன்னது போல அவனும், அதாவது அந்த 100 வெள்ளிப்பணம் கடன் வாங்கியிருந்த அந்த சகோதரனும் இவனுடைய கால்களிலே விழுந்து மன்னிப்பு கேட்கிறதை பார்க்கிறோம், தவணை கொடுக்கும்படி கேட்கிறதை பார்க்கிறோம், இப்பொழுது எனக்கு நிர்வாகம் இல்லை என்று சொல்வதை பார்க்கிறோம். அதற்கு அந்த வேலைக்காரன் செய்தது என்ன தெரியுமா, அவன் காலிலே விழுந்து சாஷ்டாங்கமாய் விழுந்து தன்னை மன்னிக்கும்படி தவணை கொடுக்கும்படி கேட்ட அவனை அந்த வேலைக்காரன் என்ன செய்யவில்லை, மன்னிக்கவில்லை என்று பார்க்கிறோம். பாருங்கள், 10,000 தாலந்து கடன் பட்டவன் அவனுடைய 10,000 தாலந்து கடனை அந்த ராஜா மன்னித்து விட்டார். ஆனால் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்பணம் மாத்திரம் கடன் பட்டிருந்தவனை அவன் மன்னிக்கவில்லை என்று பார்க்கிறோம். இது இந்த சம்பவம் நடந்ததை சக வேலைக்காரர்கள் போய் அந்த ராஜாவிடத்தில் சொல்லுகிறார்கள். உடனே ராஜா கேள்விப்பட்டு மிகவும் கோபம் கொண்டு இவனை அழைக்கிறதை பார்க்கிறோம். இவனை அழைத்து உபாதிக்கிறவர்கள் கையிலே அவனை ஒப்புக் கொடுக்கிறதை நாம் அந்த வேத பகுதியிலே பார்க்கிறோம். இதிலிருந்து என்ன விளங்கிக் கொள்கிறோம், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்கு தேவன் மன்னித்தது எவ்வளவோ மன்னித்திருக்கிறார். நம்முடைய பாவங்கள், அக்கிரமங்கள், மீறுதல்கள், தேவனுடைய கோபாக்கினைக்கு உள்ளானவர்களாயிருந்தோம், நரகத்துக்கு நேராய் போய்க் கொண்டிருந்தோம், அப்படிப்பட்ட நம்மை ஆண்டவர் மன்னித்திருக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மை மன்னித்திருக்கிறார். அப்ப நாமும் என்ன செய்ய வேண்டுமாம், பிறரை மன்னிக்க வேண்டுமாம்.
மற்றவர்களை மன்னிக்க வேண்டுமா? நமக்கு விரோதமாய் துரோகம் செய்கிறவர்களை, நமக்கு விரோதமாய் குற்றம் சாட்டுகிறவர்களை, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை, நமக்கு விரோதமாய் செயல்படுகிறவர்களை நாமும் மன்னிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் சொல்லுகிறது. அப்படி மன்னித்தால் தான் பரலோக ராஜ்யத்திலே நாம் போக முடியும், பிரவேசிக்க முடியும். இல்லாவிட்டால் உபாதிக்கிறவர்கள் கையிலே ஒப்புக் கொடுக்கப்படுவோம் என்று பார்க்கிறோம். அது எதை காண்பிக்கிறது? அது நரகத்திற்கு போவதை காண்பிக்கிறது. இன்னும் நாம் வேதத்திலே பார்க்கும் போது இந்த மன்னிப்பது மாத்திரமல்ல, எப்படி மன்னிக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுத் தருகிறது. அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18வது அதிகாரம் 35